லார்ட். யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை சாலமோனின் உன்னத பாட்டு 1:6, புக் ஆஃப் சாங் ஆஃப் சாலமோன் chapter 1:6. நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதீங்கள். வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல் காரிய வைத்தார்கள். என் திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை, என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். அழகாய் சுனமித்தி சொல்கிறார், நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். அவள் கருப்பு கிடையாது, வெயில் தன்மேல் பட்டு கருத்து போனாள். நான் கருப்பாக இருக்கிறேன்னு பார்க்காதீங்க, நான் கருப்பு கிடையாது, வெயில் என் மேலே பட்டதுனால தான் கருத்து போனேன். ஏன் சுனமித்தி, வெயில் உன் மேலே பட்டு நீ கருத்து போகிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? என் தாயின் பிள்ளைகள், அதாவது என் சகோதரர்கள் என் மேலே கோபமாக இருந்தாங்க. ஏசு நமித்து ஏன் உன்னுடைய உடன்பிறப்புகள் உன் மேலே கோபமாக இருக்காங்க? என்னை சொந்த திராட்சை தோட்டக்கெடுத்து காவல்காரியாக வைத்தார்கள். ஏன் சுனமி, ஏன் சுனமித்தியா, உன் சொந்த திராட்சை தோட்டத்துக்கே உன்னை காவல்காரியாக வைத்தாங்க, நீயோ சொந்த திராட்சை தோட்டத்தை காக்கவில்லை. உனக்கு ஏன் இந்த தண்டனை? நான் நேசரை பார்க்க போவேன், நேசரை பார்க்கிறது என் வீட்டிலே யாருக்கும் பிடிக்காது, ஆகையினாலே எனக்கு தண்டனை கொடுத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தை காக்க சொன்னார்கள், நானும் சொந்த திராட்சை தோட்டத்தை காக்கவில்லை. அந்த நாட்களில் சொந்த திராட்சை தோட்டம் வைத்திருந்தால் பணக்காரங்க ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், ஆனால் சொந்த திராட்சை தோட்டத்தை தூக்கி எறிந்தால் யாருக்காக? நேசருக்காக. நிறத்தை இழந்தால் தோற்றத்தை இழந்தால் தோட்டத்தை இழந்தால் யாருக்காக? நேசருக்காக. யா எனக்கு எது போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் நேசரை நான் பார்க்கணும். யார் உன் நேசர் இன்றைக்கு? நேசர் யார் உனக்கு? உனக்கு உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், உன்னை முன்குறித்தவர், உன்னை பிரித்தெடுத்தவர், உனக்காய் ரத்தம் சிந்தினவர், உனக்காய் மறித்தவர், உனக்காய் ஜீவனை கொடுத்தவர், உனக்காக உயிர்த்தெழுந்தவர், உனக்காக கல்வாரி சிலுவிலே உனக்காக மறித்து ரத்த சிந்தனவர் மாத்திரமல்ல, பிதாவின் வலது பாரசத்தில் வீட்டிலிருந்து உனக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிற உன் நேசர் இயேசுதான் நமக்கு நேசர். கருப்பாக இருக்கிறேன்னு பார்க்காதீங்க, நிறத்தை இழந்தேன், தோட்டத்தை இழந்தேன், தோற்றத்தை இழந்தேன், முழு குடும்பமும் எனக்கு தண்டனை கொடுத்தது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். நேசருக்காக. யாருக்காக? நேசருக்காக. நேசருக்காக. இந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பார், உங்களை கர்த்தர் மகிமையை வைப்பார். எந்த அளவுக்கு நேசர் மேலே பற்றுதலாக இருப்பா பாருங்க. நான் பேசிக்கொண்டிருக்கிற நேசர் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சீலையில் மறித்து ரத்தம் சிந்தின நேசர், ஜீவனை கொடுத்த நேசர், உயிர்த்தெழுந்த நேசர், பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற நேசர், நோக்க யாவற்றை செய்து முடிக்கிற நேசர், என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள். இந்த வார்த்தையினால் கர்த்தர் அலங்கரிப்பாராக. கருப்புலாம் ஃபீல் பண்ணாதீங்க, கர்த்தருடைய பார்வைக்கு இருதயத்தின் அழகு தான் முக்கியம். ரூபவதியே என்று அழைக்கிறார். எதை குறித்து? இருதயத்தை பார்த்து சொல்கிறார். இந்த நாளில் இந்த அழகினால் நம்மை நிரப்புவாராக. என்னேசர் இயேசு, என்னேசர் இயேசு, என்னேசர் இயேசு. இந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் என் நேசருடைய மேல் இருக்கிற பற்றுதல் நேசம், அவருடைய கொடி என் மேல் நேசமாய் உண்மையில் நேசமாய் மாறட்டும் இயேசு நாமத்தினாலே. ஹேமன், ஹேமன், ஹேமன். காட் பிளஸ் யூ.